எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பிளாஸ்டிக் டேங்க் பெஸ்ட்டாக இல்லை கான்கிரீட் டேங்க் பெஸ்ட்டாக அப்படின்றத பற்றி தான். இதில் இது ரெண்டுத்துலேயுமே என்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்த்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் அதில் எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது, உங்கள் வீட்டுக்கு எது செட் ஆகும் அப்படின்றதும் உங்களுடைய முடிவு தான். ஃபஸ்ட்டு, இப்போ பிளாஸ்டிக் டேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிகமான வீடுகளில் பிளாஸ்டிக் டேங்க் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைட் வெயிட்டு, வந்தாக்கா உடனே வேலையை முடிச்சுட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட ஒரே நாளில் நீங்கள் ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறதால தான் பிளாஸ்டிக் டேங்க் அதிக பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதுவே கான்கிரீட் டேங்காக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை கட்டி முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். பிளாஸ்டிக் டேங்க் ஒரு நாளில் முடிகிற வேலை, இது கண்டிப்பாக ஒரே நாளில் முடியாது. அது மட்டும் இல்லாமல் கான்கிரீட் டேங்க்குடைய வெயிட் அப்படின்றது அதிகம். பிளாஸ்டிக் டேங்க்கு ரொம்ப லைட் வெயிட்டு. அதோட பிளாஸ்டிக் டேங்க்கு நாளைக்கு வேறு இடத்துல நீங்கள் நகர்த்தி வைக்கணும்னாலும் நகர்த்தி வைக்க முடியும். கான்கிரீட் டேங்க்கை அப்படி பண்ண முடியாது. பிளாஸ்டிக் டேங்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 சைஸில் வருது. அதாவது 500 லிட்டர், 1000 லிட்டர், 1500 லிட்டர் இந்த மாதிரியான சைஸில் வருது. அதோட அப்பார்ட்மெண்ட் மாதிரியான இடங்களுக்கு 50,000 லிட்டர் வரைக்கும் கூட உங்களுக்கு பிளாஸ்டிக் டேங்க்கு இருக்குது. இதுவே கான்கிரீட் டேங்க்குன்னு வரும்பொழுது நீங்கள் எந்த சைஸில் வேணால் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எத்தனை லிட்டர் வேணுமோ அத்தனை லிட்டருக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளஸ் கான்கிரீட்டில் இருக்குது. அடுத்து பிளாஸ்டிக் டேங்க்கில் இருக்கிற மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தனியாக வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்ற இது வந்து தேவைப்படாது. வாட்டர் லீக்கேஜ் அப்படின்றதும் அதிகமாக ஆகாது. அதுவே கான்கிரீட் வாட்டர் டேங்காக இருக்கிற போது வாட்டர் லீக்கேஜ், அதிலிருந்து வீட்டுக்குள்ளே வாட்டர் இறங்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதையெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கான்கிரீட் டேங்கை பொறுத்த வரைக்கும். அதோட அதுக்கு எக்ஸ்ட்ரா செலவும் ஆகும். அதோட மெயின்டெனன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும், அதாவது க்ளீன் பண்ணுற விஷயத்தை பொறுத்த வரைக்கும், கான்கிரீட் டேங்கில் ஈஸியாக நம்ம இறங்கி க்ளீன் பண்ண முடியும். பிளாஸ்டிக் டேங்கில் அந்த மாதிரி எல்லாராலையுமே இறங்கி க்ளீன் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒல்லியாக சின்ன சைஸில் இருந்தால் தான் இறங்கி க்ளீன் பண்ணலாம். இப்போது பிளாஸ்டிக் டேங்க் வந்து நீங்கள் ஒரு 1000 லிட்டர் வீடுக்கு வச்சுருக்கிறீங்க, அதே எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இன்னொரு டேங்க்கை வாங்கி ஈஸியாக அதோட அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவே கான்கிரீட்னாக்கா அந்தளவுக்கு ஈஸி கிடையாது. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இடிக்கணும், கட்டணும், அப்படி இல்லாட்டி கூட புதுசாக இன்னொரு இடத்துல கட்டணும். இந்த மாதிரியான சிக்கல் அதில் நிறையா இருக்குது. நெக்ஸ்ட்டு, பிளாஸ்டிக் டேங்க் யூஸ் பண்ணுறதால இந்த நிலநடுக்கம் மாதிரியான நேரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நேரங்களில் அந்த டேங்க்கில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. ஏன்னா அது லைட் வெயிட் அப்படின்றதால. அதுவே கான்கிரீட் டேங்காக இருக்கும்பொழுது நிலநடுக்கங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் வர்றதில்லை, ஒருவேளை வந்தால் கிராக் வைறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறையவே ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வரும். அதுவே புயல் மாதிரியான விஷயங்கள், புயல் காற்று இந்த மாதிரி அடிக்குது அப்படின்னா, வாட்டர் டேங்க், பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க்கில் ஒருவேளை தண்ணி கம்மியாக இருந்தால் அந்த வாட்டர் டேங்க் கீழே வேறதுக்கோ இல்லை கொஞ்சம் நகர்றதுக்கோ, அதாவது பைப்லாம் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுவே கான்கிரீட் டேங்காக இருக்கும்போது காற்றுக்கெலாம் ஒன்றும் பிரச்சனை வராது. மேக்ஸிமம் பிளாஸ்டிக் வாட்டர் டேங்க்கில் இருக்கிற ஒரு மைனஸ் என்னவா எல்லாராலையும் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஹீட்டு, தண்ணி வந்து வெயில் நாட்களில் ஹீட்டாக இருக்கும் அப்படின்றது தான். அது வந்து எல்லா டேங்க்லேயுமே அப்படி தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவே பிளாக் கலர் டேங்காக இருந்ததுன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒயிட் கலர் டேங்காக இருக்கும்பொழுது அந்த ஹீட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இப்போது நிறைய அட்வான்ஸான டேங்க் எல்லாமே வந்துருச்சு. ஒரு 3 லேயர் 4 லேயர் யூவி ரேடியேஷனை வந்து கம்மி பண்ணுற மாதிரியான டேங்க் எல்லாமே இப்போது நிறைய வந்திருக்கு. அந்த மாதிரி டேங்க்ஸை யூஸ் பண்ணும்போது அதனுடைய லைஃப் டைம் வந்து அதிகமாகும். அதே மாதிரி வாட்டர் ஹீட்டேஜ் அப்படின்றது கொஞ்சம் குறையும். ஆனால் ஹீட்டே சுத்தமாக இருக்காது அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி கான்கிரீட் டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, வாட்டர் வந்து கூலிங்காக தான் இருக்கும் வெயில் நாள்லையும். ஆனால் இந்த ஹீட் ஆகிற பிரச்சனையை பிளாஸ்டிக் டேங்க்கில் ஓரளவுக்கு தடுக்க முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிளாஸ்டிக் டேங்க்கை சுற்றி ஒரு வாலையை நம்ம எழுப்புறது மூலமாக அந்த ஹீட் ஆகிறத வந்து நம்ம குறைக்க முடியும். இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியாக எது ரொம்ப நாளைக்கு உழைக்கும் அப்படின்றது தான் நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக கான்கிரீட் டேங்க் தான் ரொம்ப நாளைக்கு வரும். பிளாஸ்டிக் டேங்க் அப்படின்றது அதை கம்பேர் பண்ணும்போது கம்மியான நாளுக்கு தான் வரும். அது மட்டும் இல்லாமல் வாட்டர் லீக்கேஜ், கிராக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து பிளாஸ்டிக் டேங்க்கில் கம்மியாக தான் இருக்கும், கான்கிரீட் டேங்க்கில் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஆகக்கூடிய செலவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் டேங்க்குக்கு கம்மி, கான்கிரீட் டேங்க்குக்கு அதிகம். இப்போது நீங்கள் பிளாஸ்டிக் டேங்க் ஒன்று வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 1500 லிட்டரே நீங்கள் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட முடியும். அதுவே கான்கிரீட் டேங்க் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டு மாறும். அதுக்கப்புறம் ஆள் எப்படி அமைகிறாங்க, அவங்க என்ன கூலி வாங்குகிறாங்க, ஒரு ஊரில் கம்மியாக வாங்குவாங்க, ஒரு ஊரில் அதிகமாக வாங்குவாங்க, அதோட மெட்டீரியல், இதெல்லாமே பொறுத்து கான்கிரீட் டேங்குடைய ரேட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக பிளாஸ்டிக் டேங்க் வைக்கிறத விட செலவு அதிகமாக தான் ஆகும் கான்கிரீட் டேங்க்கு ரெடி பண்ணுறதுக்கு. ஸ்ட்ரென்த்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிளாஸ்டிக் டேங்கை விட கான்கிரீட் டேங்க்கு தான் ஸ்ட்ரென்த்து ரொம்ப அதிகம். இது பேசிக்காகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும்.
இப்போ பிளாஸ்டிக் டேங்க்கோ கான்கிரீட் டேங்க்கோ எத்தனை லிட்டருக்கு வைக்கணும் அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை பொறுத்து. எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து எத்தனை லிட்டர் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 70-100 லிட்டர் வரைக்கும் அவருடைய எல்லா தேவைக்கும், அதாவது பாத்ரூம் போகிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் கிச்சனில் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் அத்தனை லிட்டர் தான் தேவைப்படும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. இதில் அதிகபட்சமான இது வந்து 100 லிட்டர் அப்படின்றதே நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, ஒரு வீட்டில் 5 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாள் தேவைக்கு 500 லிட்டர் டேங்க்கு அவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஒருவேளை 2 நாளைக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா 1000 லிட்டருக்கு டேங்க்கு நீங்கள் கெப்பாசிட்டி இருக்கிறத வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற தண்ணி வந்து 2 நாளைக்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு பிளாஸ்டிக் டேங்க்கும் கான்கிரீட் டேங்க்கும் இருக்கிற எல்லா டிஃப்ரென்ஸையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்த்து, அப்புறம் மெயின்டெனன்ஸு, அப்புறம் காஸ்ட், இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிளாஸ்டிக் டேங்க்கில் தான் ஈஸியாக இருக்கும். லைஃப் டைம் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் பிளாஸ்டிக் டேங்க்கில். அதே மாதிரி நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணும்போது கூட நீங்கள் வேறு ஏதாவது இடத்துல நகர்த்தி வைக்கிறதுக்கும் ஈஸியான விஷயமாக இருக்கும் பிளாஸ்டிக் டேங்க்கு. கான்கிரீட் டேங்க் அப்படி பண்ண முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். நன்றி.